ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லோக் ஒன்றன் பிக்ஸிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டொரண்டோ ஸ்கார்பரோவில் இருக்கிற நிரமையா ஆயுர்வேத வெல்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பரோவில் 3545 கிங்ஸ்டோன் ரோடில் இருக்குது. இந்த நிரமையா ஆயுர்வேதிக் வெல்னஸ் பார்த்திங்கன்னா இவங்க 3049 கிங்ஸ்டோன் ரோட்லேருந்து இப்போ 3545 கிங்ஸ்டோன் ரோடுக்கு இவங்க மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ரீசன் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்க ஆயுர்வேதிக் கிளினிக். இவங்க வந்து 7 டேஸ் வீக் இவங்க அவைலபிள், பட் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கணும். இந்த ஆயுர்வேதிக் கிளினிக்கில் ரெண்டு ப்ராக்டிஷனர் இருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல், அண்டு ரெண்டு ட்ரீட்மெண்ட் ரூமும் இருக்குது. ஸோ சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் கன்சல்டேஷன் இருக்குது, பெயின் மேனேஜ்மெண்ட், ஆயுர்வேதிக் அண்ட் பஞ்சகர்ம தெரப்பீஸ், மசாஜ் தெரப்பி, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம், ஆஃபீஸை பார்க்கலாம். இதில் உங்களோட டிப்ளமோ சர்டிஃபிகேட், மெஸ்டர் சர்டிஃபிகேட்லாம் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து கேரளாலேயும் முடிச்சிருக்காங்க, கேரளா தான் ஆயுர்வேதா முடிச்சிருக்காங்க, அந்த கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. இங்கே வந்துட்டு மசாஜ் கோர்ஸ் தனியாக டொரண்டோலையும் முடிச்சிருக்காங்க. இந்த மசாஜ் தெரப்பி கோர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களே, அது வந்து இங்கே டொரண்டோல தான் முடிச்சிருக்காங்க. இந்த மற்ற ப்ரோக்ராம் வந்து கேரளாவில் முடிச்சிருக்காங்க. ரெஜிஸ்டர் ஹெர்பலிஸ்ட் பார்க்குறீங்க, இதில் மசாஜ் தெரப்பி சர்டிஃபிகேட் பார்க்குறீங்க. இது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இது இந்த இது எங்கேயாவது ஆக்சுவலாக உங்களோட ஆஃபீஸில் கண்டிப்பாக அது இருக்கணும், அதான் வச்சுருக்கேன். லைசன்ஸ் மாதிரி கண்டிப்பாக இருக்கணும். நிரமையா ஆயுர்வேதிக் வெல்னஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா விதமான ஹெல்த் இஷ்யூஸ்க்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த நிரமையா ஆயுர்வேதிக் வெல்னஸ் எல்லா விதமான பேஷண்ட்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், பேக் பெயின், லோவர் பேக் பெயின், ஆர்த்ரைட்டிஸ், சுகர் பேஷண்ட், ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு, அதாவது இந்த கன்சீவ் ஆகிற பிரச்சனை இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு கஸ்டமைஸ்டு டயட் அண்ட் ஆயுர்வேதிக் மெடிசின் அந்த காம்பினேஷனில் கொடுக்குறாங்க. அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெ ஆகும். ஸோ அவங்களோட பேஷண்ட்ஸோட ஹெல்த் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இதை வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து பேஷண்டோட கண்டிஷன் என்னென்ன அது நல்லா மேஷர் பண்ணி தான் அது கொடுப்பாங்க. எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரியான கஸ்டமைஸ் ரேட் வராது, அது வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கும் ட்ரீட் பண்ணுறாங்க. எனக்கு கூட பர்சனலாக தெரிஞ்சவங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்டாக இருக்கவங்க, இவங்ககிட்ட போன அப்புறம் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அதாவது உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாட்டியும் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரோக்ன்றது வந்து உடனே சரியாகக்கூடிய விஷயம் கிடையாது, அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ரெக்கவர் ஆகிறது கூட ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க, அதாவது 50% சான்ஸ் தான் சொல்லுவாங்க. இப்போ கையும் காலம் பேரலைஸ்டாக இருக்குன்னா 100% சரியான எதிர்பார்க்க முடியாது, ஒரு 50-60 தான் சரியாகும்னு சொல்லுவாங்க. பட் இவங்கக்கிட்ட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. அதாவது அவங்க ஆக்சுவலாக இந்த எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லணும் இல்லையா, அது லேட்டாக தான் போய் இவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. பட் ஃபஸ்ட்டு இது 3 மந்த்ஸ் கோல்டன் பீரியட்னுவாங்க, ஸ்ட்ரோக் வந்து முதல் 3 மந்த்ஸ் இது கோல்டன் பீரியட்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறது, அவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெக்கவர் ஆகிறது ஈஸி ப்ராசஸ்ன்னுவாங்க. 3 மாதத்துக்குள்ளே ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் லேட்டாக போகும்போது அந்த ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும். எவ்வளோ சீக்கிரம் சரியாகுவாங்க, எந்த அளவுக்கு சரியாகுவாங்க, இந்த 100% ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது சொல்லுவாங்க. பட் இவங்கக்கிட்ட நான் சொன்ன மாதிரி இவங்கக்கிட்ட போனதால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இவங்க தான் சொல்ல மாட்டேன், ஜென்ரல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். கேரளாவில் அதாவது மெயினாக கேரளாவில் இருக்க அந்த ட்ரீட்மெண்ட் ஃபேமஸ். ஸோ இவங்க தான் கிடையாது, இவங்க இல்லாட்டி எந்த ஒரு ஆயுர்வேதத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் பர்சனலாக எனக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய தெரிஞ்சவங்க போகிறதால இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு. இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் லிஸ்ட்டில் என்னென்ன குரோனிக் பெயின் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக் பெயின், குரோனிக் லோ பேக் பெயின், ஸ்ப்ரெயின், மஸ்குலோஸ்கெலிட்டல் பெயின், போன் ஜாயிண்ட் பெயின், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைடிஸ், ரியூமடாய்டு ஆர்த்ரைடிஸ், மயல்கியா, ஸ்பாண்டிலோசிஸ், சியாட்டிகா, மசில் கிராம்ஸ், ஃப்ரோசன் ஷோல்டர். ஸோ இந்தந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ஸ்டேர்ஸ் இருக்குது, நீங்கள் வாக்கர், வீல் சேர், கேன், ஸ்டிக் இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரியர் டோர் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ரேம்ப் இருக்குது, உங்களுக்கு என்ட்ரா இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். முதல்ல நம்ம ஃப்ரண்ட் டோர் வழியாக போனோம், இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகிறோம். இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் எது பார்த்திங்கன்னா இது வந்து ரேம்ப் மாதிரி இருக்குது, ஸோ வீல் சேர் பசங்க ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் எனேபிள் பண்ணுங்கள். தேங்க்யூ.